ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மட்பாட் வாங்க போகிறேன், அதாவது மண்பானை வாங்க போகிறேன். வாங்க நீங்களும் என் கூட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வாங்குறத மட்டும் காமிக்கிறேன். சீசனிங் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்றதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி வீடியோ போட விரும்பலை. இது பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மண்பானை மேலே எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஊர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் இருக்குது எங்கள் ஊரில், நான் இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டு யாருக்காவது போனால் மண்பானையில் சமைச்சு தருவாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மண்பானை தான், குடிக்கிற டம்ளர் முதக்கொண்டு வந்து மண்பானையிலே செஞ்சு தருவாங்க. ஐ மீன் மண்பானையில் தான் இருக்கும் தண்ணி முதக்கொண்டு. ஸோ வந்துட்டு அது அந்த ஃப்ளேவரே நமக்கு தெரியும், மசாலாஸ்லாம் போடாமல் மண்பானையில் சமைச்சா அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அதை வந்து என்ஜாய் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு சொல்லும் போதே வந்து அந்த ஃப்ளேவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஏன் நம்மளே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன முயற்சி தான். மண்பானையில் இது வரைக்கும் நான் சமைச்சதில்லை, ஒரு டைம் சமைச்சேன் நியூ இயர் அன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்டில் ட்ரை பண்ணோம், பன்னீர் பிரியாணி வந்து அது வந்து பயங்கரமாகிடுச்சு, அதோட நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா வேளச்சேரி டிப்போலேருந்து லெஃப்ட் சைடு கோயம்பேடு போகிற ரோட்டில் இருக்குது. இது இங்கே வந்து ஒரு ஒப்போ ஸ்டோர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்ன காமிச்சே இல்லையா, அந்த ஒப்போ ஸ்டோர் பக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் வேணால் உங்களுக்கு அட்ரஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஏரியாவில் 3 கடை இருந்தது, அதில் வந்து இந்த வயசானவர்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் தான் பைக் பார்க் பண்ணோம். பட் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் நான். எனக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி வயசானவங்கலாம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது அவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு தோணும். அந்த பக்கம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வித்துட்டு இருந்தாங்க, அங்கேயும் இதே ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, சேம் எல்லாம் ஒரு பக்கம் தான் வாங்குவாங்க போல். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு இவர்கிட்ட வாங்கணும்னு தோணுச்சு, ஸோ அந்த பக்கம் வந்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உப்பு போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் குட்டியாக வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, நான் யூஸ் பண்ணதில்ல. அண்ணா வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது சமைச்சிட்டு சர்வ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். மேபி ஹோட்டல்ஸ்லாம் இந்த இது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சர்விங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்கும்போதுக்கு இது உடஞ்சிருமோன்னு பயம். விளக்கு பாருங்கள் மூடி வச்சிருக்கு, ஸோ வந்து காற்றுல அணையாது. இதில் வந்து நம்ம வந்து அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அது ஏன் வாங்கிட்டு வரலன்னு எங்கள் மம்மி கேட்டாங்க, நான் வாங்காமல் வந்துட்டேன். தயிர் போட்டு வச்சுக்கலாம், மண்பானையில் வந்து தயிர் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பக்கம் போனோம்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும். இது பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வைக்க மாட்டோம், ஹவுஸில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குட்லக் சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து காற்றடிக்கும்போது இந்த சவுண்ட்ஸ் கேட்டதுன்னா வந்து வீட்டில் வந்து ஒரு குட்லக் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த சவுண்ட் கேட்குறக்கு. ஸோ வீட்டில் மாட்டிக்கிறக்கு அதெல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் இந்த குட்டி குட்டியாக இந்த பாத்திரங்கள்லாம் இருந்தது. இதில் பார்த்துருப்பீங்க நிறைய மண்பானை உண்டியல் நிறைய இருந்திருக்கும். எவ்வளோ பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னு தெரில. எங்கள் வீட்டில் இன்னமே மண்பானை உண்டியல் இருக்குங்க, 2 உண்டியல் இருக்குது, எப்போவுமே இருக்கும். அண்ணா அன்றைக்கி பாத்திரம் கூட வாங்குறேனாங்க, நான் வாங்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி இருக்கிறது முதல்ல ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் குழம்பு வைக்கிற மாதிரி இல்லை, ஏதாவது ரைஸ் செய்கிற மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கருப்பு மண் சட்டி, இதில் வந்து இது வந்து 250 ருபீஸ் சொன்னாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கருப்பு கலரில் இருக்குது, பெயிண்ட் இது அடிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. பட் வந்து இல்லை, உண்மையாலுமே கருப்பு மண் சட்டி தான், கலர் போகாது அப்படிலாம் சொன்னாங்க. பட் ட்ரை பண்ணால் தான் தெரியும், எதுவுமே நம்ப முடியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இது வந்து கருப்பு மண் சட்டி பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் சைட்லேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யானை பொம்மை, குதிரை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு ஹோட்டல்ஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நமக்கு யூஸ் ஆகாது. அது ரேட் பார்த்திங்கன்னா 2000, 3000, 5000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் நான் சொன்ன மாதிரி வாங்கலை நாங்கள், பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்பானையில் தண்ணி வைக்கிறது இருந்தது. பட் வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்கனால வாங்க முடியல, கீழே இது வச்சா தட்டி விட்டுருவாங்களோன்னு. கவுண்டர் டாப் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, ஸோ வைக்க இடம் இல்லை, அதனால் வாங்கலை. பட் வந்து மண்பானையில் தண்ணி குடித்தோம்னா ரொம்பவே நல்லது. முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் வந்து வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் நம்ம என்ட்ரன்ஸில் வைப்போம் இல்லையா, தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் போட்டு, அதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது, 100 தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தோசை தவாது, கீழே வந்து இரும்புகளை வந்து வயர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது மாதிரி கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து மண்பானையில் வந்து ஐ மீன் மண்ணாலான தோசைக்கல் இருந்தது, நல்ல ஐடியாவாக இருந்தது. பட் நான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்ல, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தாத்தா எனக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, நான் அந்த கருப்பு மண் சட்டி வாங்கிட்டேன். சஸ்பென்ஸை உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கலான்ட்ருந்தேன், பட் இதை காமிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா 300 ருபீஸு, எனக்கு சீரியஸ்லி வந்து இது 300 ருபீஸ்க்கு ஒர்த்தா என்னன்னு தெரியலை. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ணா வந்து தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கி மடித்து பார்த்தாங்க, ஒன்றும் முடியலை அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா பெரிய பாத்திரமாக இருந்தது, அதனால் வந்து அவங்களால மடிக்க முடியலை. பட் சமூகம் எப்படியோ மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கன்னா இந்த விலாக் ட்ரை பண்ணியிருக்கேன், இது ஓகேவா என்னன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கிளம்பும் போதுலேருந்தே விலாக் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ விலாக்ஸில் போஸ்ட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ரெண்டு ஐட்டம் வாங்கினேன், பட் அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் வந்து சீசனிங் பண்ணும்போது நான் அதை எப்படி சீசனிங் பண்ணேன், அதில் எப்படி சமைச்சு காமிக்கணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். அது நார்மல் கடாய் ஒன்று, இன்னொன்று வந்து பிரியாணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்கள், இது ஒரு பாத்திரம் தான். இது வந்து 150 இந்த இது பாட்டுன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வடசட்டி மாதிரி இருந்தது. இதில் என்னென்னா இதுக்கு லிட்டு கூட இருக்குது, பட் இந்த இந்த பெரிய சைஸ்க்கெலாம் இல்லை, சின்ன சைஸ் ஆப்போசட்டிக்கெலாம் லிட்டு மாதிரி இருந்தது. மண்பானையிலேயே செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து சூப் பவுலாக இருந்தது, மண்பானையிலேயே மண்ணிலேயே செஞ்ச சூப் பவுலாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது வந்து 300, கீழே இருந்தது வந்து 350. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, இன்னும் வேறு எந்த விதமான ஐட்டம்ஸும் இல்லை, இவ்வளோ தான் இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150, 300, 250 இந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய இருந்தது. சொன்ன மாதிரி வந்து இந்த குதிரை பொம்மை யானை பொம்மைலாம் சூப்பராக இருந்தது, பட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது நமக்கு தேவைப்படாது ஜென்ரலாக எல்லா வீட்டுக்கும். பெரிய பெரிய வீடுகளில், மால்ஸில், இல்லை கடையில், இல்லை ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த க்ளோஸில் லிட்டு வச்சுருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லக்கி சைம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அங்கே காற்று அடிக்கும்போது நல்ல சவுண்ட் வந்தது. அந்த இதே வந்து ஆம்பியன்ஸே எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த சவுண்ட் வந்ததுனையும் நல்லா இருந்தது. ஸோ இந்த விலாக் நல்லாயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் நிறைய விலாக்ஸ் எடுப்பேன், இல்லை அப்படின்னா வந்துட்டு பெட்டராக எடுக்க ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். நான் வந்து எப்போவுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டுத்தர மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய எஃபர்ட் போடணும்னு நினைப்பேன். ஸோ நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட பெட்டராக எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு முடிஞ்ச ஏதாவது ஐடியா டிப்ஸ் இந்த மாதிரி கொடுங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து என்ன டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி சீசனிங் பண்ணுறது, சீசனிங் பண்ணுறது ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். எப்படி சீசனிங் பண்ணுறது, எப்படி வந்து அதில் சமைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே கைஸ், பாய்.